والشمس كبسمة ظل ظليل. هو عبد الله سيد الخلق ومصطفى وحبيب الله خير مبعوث بوحي الله. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا رب صل عليه يا رب صل عليه يا رب صل عليه صلوات الله عليه. هو خير عباد الله خير البرايا حي فينا بهداه حلو الوصايا. அருள் மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியுங்கள் தபோ தாபியன்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வினுடையார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லக்கூடிய வசனங்களில் ஒரு வசனத்தில் லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அந்த அடிப்படையிலே தான் உலகத்திலே முஸ்லீம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் வாழ்வோம் என்ற அந்த அடிப்படையிலே நாம் முஸ்லீம்களாக மூமின்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரபியுல் அவ்வல் என்று சொன்னாலே வசந்தத்தின் வருகை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே தான் பிறந்தார்கள் என்பதை பரவலாக எல்லா மக்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த நேரத்திலே அன்பின் வெளிப்பாடாக பாசத்தின் வெளிப்பாடாக சில விதமான நல்லறங்களை நாம் செய்து வருகிறோம். இது மட்டும் செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இது யதார்த்தமாக அவருடைய சிறப்பை வலியுறுத்தி செய்யப்படக்கூடிய ஒரு வழிமுறைதானே தவிர இதுதான் எல்லாம் என்ற அந்த நிலைப்பாட்டிலே நாம் நம்முடைய காலத்தை கழித்து விடக்கூடாது. அதனால்தான் பல ஜும்மா உரைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகள் எந்த அளவிற்கு முக்கியமானது, அதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை ஜும்மா உரைகளிலே ஞாபகப்படுத்தப்படுகிறது. இதுதான் ஒரு முஸ்லிமான ஆணிடத்திலையும் பெண்ணிடத்திலையும் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அதை செய்யாமல் ஏதோ ஒரு சில காரண காரியங்களை செய்துவிட்டால் போதுமானது என்ற அந்த நிலைப்பாட்டிலே அந்த எண்ணத்திலே இல்லாமல் ஒவ்வொரு அங்கு அசைவுகளையும் தெரிந்து கொண்டு இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள், இப்படித்தான் வாழச் சொன்னார்கள், இப்படித்தான் வாழ்வோம் என்ற அந்த உறுதிப்பாடு நமக்கு வர வேண்டும்.
அதுதான் நான் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பார்க்கிற போது எல்லா விஷயங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் முழுமையான முறையிலே நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கிறோமா, பின்பற்றுகிறோமா என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பின்பற்றினால், எடுத்து நடந்தால் உலக வாழ்க்கை மட்டுமல்ல மறு உலக வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய நபிமொழிகளை பார்க்கிற போது, நாளை மறுமையில் என்னுடைய ஷஃபாத், என்னுடைய பரிந்துரை உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே நபி தோழர்களுக்கு இதை உணர்த்திய போது, எடுத்து சொன்ன போது, முழுக்க முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்தார்கள். காரணம் என்ன என்று கொஞ்சம் யோசித்தால், நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத் வேணும், அதே போல அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். இந்த ரெண்டை மட்டும் லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இப்ப நாமும் அந்த நிலைப்பாட்டிலே அத்தகைய சிந்தனையோடு, அத்தகைய லட்சியத்தோடு நாம் வாழ வேண்டும். முடிந்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகள் என்ன என்பதை தெரிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அது ஒரு கஷ்டமான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. யதார்த்தமாக மனிதனால் செய்ய முடியும் என்ற அந்த காரண காரியங்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் மனிதனால் முடியும், இதை செய்யலாம் என்ற அந்த விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே தனிப்பட்ட முறையிலே நாம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். பிறர்களுக்கு மத்தியிலே, பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே நம்முடைய இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான நடைமுறைகளை நாம் பின்பற்றுகிற போது அதை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிலே நாம் இன்னும் அலட்சியமாக, கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பது உண்மையான ஒன்று. பல ஜும்மா பயான்களிலே ஞாபகப்படுத்தப்பட்டது, பல ஜும்மா பயான்களிலே எடுத்து சொல்லப்பட்ட விஷயம்தான். மீண்டும் சொல்வதனுடைய நோக்கம் நம்மிடத்தில் அந்த மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். யதார்த்தமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள், சட்டை போடுவது எப்படி, செருப்பு அணிவது எப்படி, தலை சீவுவது எப்படி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்படி செய்யுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதுல நாம் என்ன கவனம் செலுத்தியிருக்கிறோம்? இது யதார்த்தமாக மனிதனால் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் சட்டை அணிகிறேன் என்று சொன்னால் அது எனக்கு சிரமமான காரியம் கிடையாது. செருப்பு அணிகிறேன் என்று சொன்னால் அது எனக்கு சிரமமான காரியம் கிடையாது. என்னுடைய தலையை நான் சீவுகிறேன் என்று சொன்னால் அது எனக்கு சிரமமான காரியம் கிடையாது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்கள், எப்படி செய்திருக்கிறார்கள், நாம் எப்படி செய்கிறோம் என்பதுதான் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணியக்கூடிய நேரத்திலே வலது காலை முதலாவது போடுவார்கள், இரண்டாவது இடது காலை போடுவார்கள். சட்டை அணியக்கூடிய நேரத்திலே வலது கையை முதலாவது பயன்படுத்துவார்கள், அதற்கு பின்னால் இடது கையை பயன்படுத்துவார்கள். தலை சீவக்கூடிய நேரத்திலே வலது புறத்திலே ஆரம்பிப்பார்கள், அதற்கு பின்னால் இடது புறத்தை ஆரம்பிப்பார்கள். இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்தால், வலது புறத்திலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆரம்பிப்பார்கள். நம்முடைய முன்னோர்கள், அந்த மேன்மக்கள் இதையெல்லாம் வலியுறுத்தி நாம் சிறுவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு சொல்லி தந்தார்கள். இன்று அதை நாம் சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லாமல் வேறு வழிமுறைகளிலே சென்று கொண்டிருக்கிறோம். இடது கையால் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது ஒன்றை கொடுத்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முந்தைய காலகட்டத்தில், இப்போது அல்ல, முந்தைய காலகட்டத்திலே இடது கையால் அதை கொடுக்கக்கூடாது, வலது கையால் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சில வீடுகளிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், இப்போது உண்டான அந்த குழந்தைகள் இடது கையால் கொடுப்பார்கள். அந்த பெற்றோர்களுக்கே இடது கையால் பயன்படுத்த கூடாது என்பது தெரியாமல் இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டமான நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இதைத்தான் இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அதை ஒவ்வொன்றையும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியோர்கள் வாழ்க்கையில கடைபிடித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள், அதன்படி வாழ்ந்தோம். இப்போது வரைக்கும் அதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம். இப்போது அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாமல் சொல்லாமல் விட்டுவிட்டோம். அதனால் அவர்கள் யதார்த்தமாக மனிதனுடைய இயல்பான குணம் செயல்பாடுகள் எதுவோ அதை பயன்படுத்துகிறார்கள். நம் நிலை இன்னும் அப்படித்தான் நாம் இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து இதை மட்டும் செய்து பாருங்கள். தொழுகை முடித்ததற்கு பின்னால் செருப்பு போட போகிறீர்கள், வலது காலை முறுப்படுத்துகிறீர்களா இடது காலை முறுப்படுத்துகிறா என்று பாருங்கள். யதார்த்தமாக இடது கால் தான் வரும். இப்போது நாம் உணர வேண்டும், கொஞ்சம் நேரத்தில் யோசிக்க வேண்டும். செருப்பு போடக்கூடிய நேரத்திலே நமக்கு வர வேண்டிய சிந்தனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது காலை முறுப்படித்துதான் செருப்பை போட்டார்கள், நான் வலது காலை முறுப்படித்துத்தான் போடுவேன் என்ற அந்த உறுதிப்பாடு வர வேண்டும். ஒவ்வொரு தடவையும் செருப்பை அணியக்கூடிய நேரத்தில் இந்த சிந்தனை நம்மிடத்திலே வந்தால் அது நமக்கு பழக்கமாக ஆகிவிடும். ஒருவேளை நாம் அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட பழக்கத்தை செய்யக்கூடிய நேரத்திலே பிறர்கள் பார்த்தாலும் கூட அவர்களுக்கு இதை எடுத்து சொல்லலாம். எங்களுடைய தலைவர் எங்களுடைய ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் ஒவ்வொன்றையும் செய்தார்கள், அப்படித்தான் நாங்கள் செய்கிறோம். இப்படியா உங்களுடைய நபி செய்திருக்கிறார் என்று அதை அவர் ஆய்வு செய்ய ஆரம்பிப்பார். கடைசியிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான வழிமுறையின் காரணமாக அவருக்கு ஹிதாயத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாக்கியம் பெரிய பாக்கியம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு சொன்னார்கள், அலியே, உன் மூலமாக ஒருவர் ஹிதாயத் என்ற நேர்வழி பெற்றுவிட்டால், ஒருவர் முஸ்லீமாக மாறிவிட்டால், மூமினாக மாறிவிட்டால், நாளை மறுமையிலே உனக்கு சிறந்த அந்தஸ்து கிடைக்கும். எப்படி தெரியுமா? சிவப்பு நிற ஒட்டகத்தை தர்மம் செய்தால் என்ன நன்மை உனக்கு கிடைக்குமோ அந்த நன்மை உனக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரபு மக்களிடத்திலே சிவப்பு நிற ஒட்டகை உயர்ந்ததாக கருதப்பட்டது. அதை நீ தர்மம் செய்தால் உனக்கு என்ன நன்மை? அந்த நன்மை கிடைக்கும். இதன் மூலமாக நாளை மறுமையில உனக்கு சிறந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமாக செய்யக்கூடியது இது. சுன்னத் என்ற அந்த வழிமுறையில நாம் எடுத்து நடக்க வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒவ்வொரு வழிமுறைகளும் இன்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது, ஆய்வு செய்யப்படுகிறது. கடைசியில என்ன தகவல் வருகிறது தெரியுமா? இது மனித சமுதாயத்திற்கு அவசியமானது, இது மனிதனுக்கு பயனுள்ளது, இதன் மூலமாக இன்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை உணர்த்துகிறார்கள். ஆனால் நாம் இன்னும் அதில் கவனம் செலுத்தவில்லை. மற்றவர்கள் செய்கிறார்கள். மற்றவர்கள் என்றால் இஸ்லாத்தில் இல்லாத மக்கள் இது ஒரு நன்மைக்குரிய விஷயமா, நாங்கள் செய்கிறோம் என்று எடுத்து நடக்கிறார்கள். செய்வதற்கு தகுதியானவர்கள் நாம இருக்கிறோம். ஆனால் நாம் அதில் இன்னும் கவனம் செலுத்தவில்லை. ஹத்னா என்று சொல்லக்கூடிய முறை காலங்காலமாக நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிறது. யதார்த்தமாக அது மட்டும் ஏதோ ஒரு சுன்னத்தான அடிப்படையில் செய்து கொண்டே இருக்கிறோம். பிறர்கள் இதை பற்றி ஆய்வு செய்து பார்த்து ஹத்னா என்று சொல்லக்கூடிய அந்த முறையை, சுன்னத் என்ற அந்த முறையை ஆய்வு செய்து பார்த்தால் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அந்த தோலை நீக்கிவிட்டால் உங்களுக்கு எய்ட்ஸ் நோய் போன்ற பாதிப்பு ஏற்படாது என்ற ஒரு தகவலை சொன்ன போது மற்றவர்கள் இதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது வேறு விஷயம். இது காலங்காலமாக நடைமுறையிலே வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் செய்து கொண்டிருக்கிறோம். இதே போல ஒவ்வொரு காரண காரியங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கக்கூடிய விஷயத்தை குறித்து சொன்னார்கள். இன்று நாம் யதார்த்தமாக தூங்குகிறோம், எத்தனை சுன்னத்தை நாம் பின்பற்றுகிறோம். உங்களுக்கு நீங்களே கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒரு சுன்னத்து இல்லை என்பதுதான் பதிலாக பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்கும். மார்க்க அறிவு ஞானம் செயல்பாடுகள் இஸ்லாமிய பற்றுதல் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வேண்டால் விதிவிலக்காக சில காரண காரியங்கள் இருக்கலாம். அந்த தூங்கக்கூடிய முறையை இன்று ஒருவர் சரியான முறையில் எடுத்து நடந்தாலே ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். இதை விட வேறு என்ன வேண்டும்? மாத்திரை போட்டு தூங்காத மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தூக்க மாத்திரை போட்டு தூங்காத மக்கள் இருக்கிறார்கள். மருத்துவரிடத்திலே செல்கிறார்கள், அவர் பார்க்கிறார், இந்த மாத்திரை போட்டு உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா? அப்படி என்றால் இன்னும் கொஞ்சம் பவரை கூட்டுங்கள் என்று கூட்டி கொடுக்கிறார். அதே போல அதிகமாக போட்டு அந்த மாத்திரையை போட்டு போட்டு தூங்கி அவருக்கு உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் யதார்த்தமான உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம்.
தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள். தூங்குவதற்கு நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிறார்கள், இப்படி தூங்குங்கள், உங்களுக்கு சிறந்த தூக்கம் வரும். ஒரு மனிதன் சரியான முறையில் தூங்கவில்லை என்றால் அவனுக்கு எல்லா நோயும் வந்துவிடும். நல்லா யாவ வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் இரவு நேரத்தில் சரியான முறையில் தூங்கவில்லை என்றால் எல்லா நோய்களும் வரும், எல்லா பிரச்சனைகளும் வரும், எல்லா கஷ்டங்களும் வரும். நிம்மதி இல்லாமல் அந்த மனிதன் தவித்துக் கொண்டிருப்பான் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. யதார்த்தமாக மருத்துவ உலகம் அதை இன்று நமக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு வழியை சொல்லுகிறார்கள். நம்மளை நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இது காலங்காலமாக சொன்னதுதானே, யாராவது வெறிடத்தில் சென்று பேசி பாருங்க, ஜும்மா பயானில் என்ன சொன்னார்கள், இது காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருப்பதானே. நாம் அதை எடுத்து நடந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றி இருக்கிறோமா? அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? எதுவுமே இல்லை. யதார்த்தமாக கேட்டால் காலங்காலமாக பேசிக்கொண்டுதானே இருக்கிறார்கள். ஜும்மா உரை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத விஷயத்தை எடுத்து நடப்பது, மார்க்கம் தடுத்த விஷயத்தை விட்டு விடுவது, இதுதான் ஜும்மா உரையினுடைய அடிப்படையான அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் ஒளி செய்து கொள்ளுங்கள். எத்தனை நபர்கள் என்று நாம் ஒளி செய்து கொண்டிருக்கிறோம்? சில சோம்பேறித்தனமான எண்ணங்கள் எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. அதையெல்லாம் அங்கு கொண்டு வராமல் அந்த சுத்தமான நிலைமையிலே தூங்க சென்றால் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, மருத்துவ உலகம் சொல்கிறது. காலை கழுவிக்கொள்ளுங்கள், கையை கழுவிக்கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியே போய்விட்டு வீட்டுக்கு வந்தால் காலை கழுவிக்கொள்ளுங்கள், கையை கழுவிக்கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவுங்கள், கையை கழுவுங்கள், காலை கழுவுங்கள், முகத்தை கழுவுங்கள், எல்லா உறுப்புகளையும் சரியான முறையில் கழுவுங்கள். அதற்கு பின்னால் தூங்க செல்லுங்கள், சில திக்கர்களை ஓதிக்கொள்ளுங்கள். அதையும் இன்று யோகா என்ற பெயரில் வேறு வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு, இப்படி நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் அப்படி இருந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூங்குவதற்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை. சொல்வதற்கு சிரமமா? ஆயத்து குறிச்சி பெருசாக இருக்கிறது, அந்த சூரா பெருசாக இருக்கிறது, இந்த துவா பெருசாக இருக்கிறது, எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று நீங்கள் சில தாக்கு போக்கு சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒரு நிலைப்படுத்தி ஒளி செய்ததற்கு பின்னால் ஓதி பாருங்கள். அடுத்து வளமையாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய சூரா குல்வல்லா சூரா குல்லபுரப்பில் பல குல்லபுரப்பினாஸ், 3 சூரா, 3 தடவை ஓதி தலையிலிருந்து உடல் பாகங்கள் எல்லாம் எங்கெல்லாம் நம்முடைய கைகள் செல்ல முடியுமோ அது வரைக்கும் தடை விட்டு தூங்குங்கள், நிம்மதியான தூக்கம் வரும். ஆயத்து குறிச்சி ஓத தெரிந்தால் ஓதிக்கொள்ளுங்கள், சைத்தானுடைய தீங்கு இருக்காது. இப்ப நாம் இரவு நேரத்தில் படுக்கிறோம், எல்லோருமே படுக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இது நடைமுறைப்படுத்த வேண்டிய சுன்னத்தான வழிமுறை. பல தகவல்களை பத்திரிகை மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, இன்ன பிற சாதனங்கள் மூலமாக படித்துக்கொண்டு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்று நாம் நம்முடைய இரவு தூக்கத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தகவல் அதிகமாக சொல்லப்படுகிறது. இரவு தூக்கத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம், படுத்தோடனே யாருக்கும் தூக்கம் வராது. காரணம், நாம் அப்படி பழகிவிட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகத்திலே வாழ்கிறோம். நம்முடைய ஊர் அல்ல, உலக அளவில் இதுதான் தகவல். தூங்குவதற்கு என்று நம்முடைய முன்னோர்கள் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை நமக்கு கற்றுத்தந்தார்கள். இஷா தொழுகையை தொழுகக்கூடிய நேரத்திலே தூங்காதீர்கள், இஷா தொழுதற்கு பின்னால் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். புகாரி முஸ்லிம் போன்ற திருமதி போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இஷா தொழுகையை தொழாமல் தூங்காதீர்கள், இஷா தொழுகைக்கு பின்னால் வீணான பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள். வீணான பேச்சுக்கள் என்றால் எல்லாமே வந்துவிடும். மார்க்க சம்பந்தமாக பேச்சுக்கள், மார்க்க சம்பந்தமான அறிவு ஞானத்தை தேடுவது அல்லது பாடத்தை படிப்பது, குரானை ஓதுவது, இதுவெல்லாம் மார்க்க அனுமதிக்கிறது. இது எந்த விதத்திலும் இல்லாமல் செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறோமே, வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டிருக்கிறோமே, ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டிருக்கிறோமே, 1 மணி வரைக்கும் முழித்து கொண்டிருக்கிறோமே, இது கூடாது.
இதைத்தான் மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லாலும் தடுத்தார்கள். சரி, இப்படி செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இதற்கு பின்னால் படுப்போம். படுத்தால் கண்டிப்பாக தூக்கம் வராது, வரவே வராது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வராது. அதை மருத்துவ உலகம் என்ன சொல்கிறது தெரியுமா? 11 மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்கிவிட வேண்டும். 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள சரியான முறையில தூங்க வேண்டும் என்று சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எப்படி சொல்லவில்லை? இஷா தொழுது முடித்து விட்டால், சாப்பிட்டு விட்டால் உடனே தூங்க சென்று விடுங்கள், வீணான பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள். மருத்துவ உலகம் சொல்கிறது 10 இருந்து 11 வரைக்கும் உண்டான நேரத்திலே தூங்கி விடுங்கள். ஏன் தெரியுமா? அந்த நேரத்திலே நீங்கள் தூங்கினால் அந்த 11 இருந்து 3 மணி வரை உண்டான அந்த நேரத்திலே மெலோடின் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர் சுரப்பி உங்களுடைய உடலிலே சுரக்கிறது. அது சரியான முறையில் இருந்தால் உங்களுக்கு கேன்சர் நோய் வராது. எல்லோருமே பயந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டி எங்காவது வந்து விட்டால் போதும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஏதாவது இடத்துல ஒரு கட்டி வந்தால் போதும். அந்த கட்டியா இருக்குமோ, இந்த கட்டியா இருக்குமோ, அதாக இருக்குமோ, இதாக இருக்குமோ என்று மனிதன் அந்த பயத்திலே இறந்து போவான். பயத்திலே உடல் எல்லாம் வீணாக போய்விடும். நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தருகிறார்கள், இரவு நேரத்திலே நீங்கள் வீணான முறையிலே விழித்துக் கொண்டிருக்காதீர்கள். இன்று என்ன சொல்கிறார்கள்? 11 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளே அந்த நேரத்திலே அந்த நீர் சுரப்பி துறைக்கிறது. நாம் தூங்குவது எப்பவும் தெரியுமா? 1 மணிக்கு படுக்கிறோம், தூங்க முடிக்க அந்த தூக்கம் வருவதற்கு 2 மணி 3 மணி ஆகிவிடும். காலையிலே ரொம்ப தாமதமாக எழும்புகிறோம். இதிலே கூட மருத்துவம் சொல்கிறது, நீங்கள் அதிகாலையில எழுந்துவிட்டால் உங்களுக்கு அன்றைய பொழுது உற்சாகமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தார், சுபுஹு தொழுகையை தொழுங்கள், தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுங்கள், அதிகாலையே எழுந்துங்கள், அது உடலுக்கு ஆரோக்கியம் என்று இப்போது மருத்துவம் சொல்கிறது. நம்முடைய மார்க்கம் என்றோ சொல்லிவிட்டது. கவனக்குறைவாக, பொடுபோக்காக, சோம்பேறித்தனமாக நாம் இருக்கிறோம். இந்த மெலோடி என்று சொல்லக்கூடிய அந்த நீர் சுரப்பி சுரக்கவில்லை என்று சொன்னால் எல்லா நோய்களும் நம்மிடத்திலே வந்துவிடும். ஆரம்பத்தில் சொன்னதை போல நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். யாரிடத்திலே மனம் விட்டு பேச முடியாது. இரவிலே சரியான முறையிலே தூங்கவில்லை என்றால் பகல் பொழுதிலே நீங்கள் எவ்வளவு தூங்கினாலும் சரி உங்களுக்கு அந்த மனநிறைவான நிலைமை ஏற்படாது. கோபம் வரும், டென்ஷன் வரும், யாரிடத்திலே மனம் விட்டு பேச மனசு வராது, இப்படி பலதரப்பட்ட சிந்தனைகள் வரும் என்று இன்று சொல்கிறார்கள். நம்முடைய மார்க்கம் சொல்கிறது இப்படி செய்யுங்கள். யோசித்து பாருங்கள், ஏதோ கடமைக்கு நம்முடைய மார்க்கம் வழிமுறைகளை சொல்லவில்லை. சத்திய சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக பின்பற்றினார்கள், முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறைப்படுத்தினார்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நபிசல்லாஹும் செய்தார்கள் என்று அது தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்தார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமாக செய்யக்கூடியது. அவர்களைப் போல அந்த தியாக மனப்பான்மை எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அலசல் போட்டு அலசி பார்த்தாலும் கூட தேடி கண்டுபிடிக்க முடியாது. சொத்துக்களை அப்படியே தியாகம் செய்தார்கள். நான் செய்வேனா, நீங்கள் செய்வீர்களா, சொர்க்கம் வேண்டுமா உங்களுக்கு என்று நபிசல்லாஹும் சொல்வார்கள். யார் சொல்றா எங்களுக்கு சொர்க்கம் வேண்டும், இந்த எங்களுடைய பங்கு என்று சொல்லி அந்த சொத்து சுகங்களை எல்லாம் கொடுப்பார்கள், தோட்டந்துறைகள் எல்லாம் கொடுப்பார்கள், மனைவி மக்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிய செல்வார்கள். அந்த தியாக மனப்பான்மை என்று நாம் பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹும் அப்படியே சொன்னி தந்த வழிமுறைப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். யதார்த்தமாக நம்மால் முடியக்கூடிய இந்த காரண காரியங்கள் இருக்கிறது. இதை தூங்கக்கூடிய நேரத்தில் இப்படி செய்யுங்கள், சாப்பிடக்கூடிய இடத்துல எப்படி சாப்பிடுங்கள், சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்துல எப்படி கழியுங்கள். சிறுநீர் கழிக்கக்கூடிய நம்முடைய இயல்பான ஒரு வேலை, அதை செய்யவில்லை என்றால் உடல் உபாதை ஏற்படும். அதிலே கூட இந்த மாதிரி உட்காருங்கள் என்று வேறு எங்காவது நீங்கள் பார்க்க முடியுமா? நான் உலகத்தை கரைத்து குடித்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். கூகுளிலே தட்டி பார்த்தால் அப்படியே வரிசைக்காக வந்து விழும். அதை பார்த்து நான் தெரிந்து கொள்வேன். தெரிந்து கொண்டு என்ன ஆகிவிட்டது? நம்முடைய மார்க்கம் சொல்கிறது சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்த நிலைமையிலே கடைசி சொட்டு வெளியாகக்கூடிய நேரம் வரைக்கும் சிறுநீர் கழியுங்கள். சிறுநீரில் எவ்வளவு கிருமி இருக்கிறது தெரியுமா? நம்முடைய மேனிலே பட்டால் அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது. நாம் யதார்த்தமாக இன்று மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த நிலைமை போல நின்று கொண்டே சிறுநீர் கழிக்கிறோம், சுத்தம் செய்வது கிடையாது, இதுவெல்லாம் முடியாத காரியம், இதுவெல்லாம் இந்த காலத்தில் எடுத்து நடக்க முடியாது என்று வியாக்கியானம் பேசுகிறோம்.
நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறது, இப்படி செய்தால் உங்களுக்கு நல்லது. எந்த மதத்திலே, எந்த கொள்கை கோட்பாடுகளிலே, எதிலே நீங்கள் காட்ட முடியும், சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் இப்படி கழிக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், தண்ணீர் கிடைக்காத போது அதை இந்த மாதிரி மண்கட்டியை வைத்து நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் என்று எந்த மதத்தில், எந்த கொள்கை கோட்பாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது? எதையும் காட்ட முடியாது. தூங்கி கொண்டிருக்கிறோம், மனிதன் இயல்பாக தூங்கக்கூடிய ஒன்று. அதிலே கூட உங்களுக்கு கெட்ட கனவு வந்தால் அந்த பக்கம் துப்பி விட்டு அவுதுபில்லாஹின ஷைத்தான ரஜிம் என்று சொல்லிவிட்டு அடுத்த பக்கம் திருப்பி படுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். அதுலேயும் உங்களுக்கு ஒரு மனம் படபடப்பாக இருக்கிறதா, எழுந்து ரெண்டரைக்காய் தொழுது விட்டு அந்த கெட்டவனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். கனவு என்பது இயல்பாக மனிதனுக்கு வரக்கூடியது. இங்கே நம்முடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிறார்கள், இப்படி நடந்து கொள்ளுங்கள். எதை நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியும்? எதுவுமே சொல்லவில்லையே, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது என்று ஏதாவது காட்ட முடியுமா? மனிதனால் இயல்பாக அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரண காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டி சொல்லியிருக்கிறார்கள், நாம் இன்னும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சில விதமான விழாக்களின் போது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு நாங்கள் சுன்னத்தை அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வைத்து விட்டோம். எப்படி சுன்னத்தை தலைக்கு மேலே தூக்கி வைத்து விட்டோம்? எங்களை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமுள்ளக்கூடிய யாருமே கிடையாது. இதுவா பிரியம்? இதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறை? அதற்கு அடுத்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, எல்லாம் ஒரு மூலையில போட்டு விட்டு அந்த நேரத்தில் மட்டும் காட்டுவது சுன்னத்து கிடையாது. சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறது போல, லக்கத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துங்கள். அதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை பெற்றுத்தரக்கூடியது. நாளை மறுமையிலே ஹவுலுல் ஹௌரர் என்று சொல்லக்கூடிய, ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்திற்கு நீர் தடாகத்தை நீர் கொடுப்பார்கள். சிலர்கள் தடுக்கப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இவர்கள் என்னுடைய சமுதாய மக்கள், இவர்களுக்கு நான் இந்த நீர் தடாகத்தில் நீர் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் உங்களுக்கு பின்னால், உங்களுடைய மறைவுக்கு பின்னால் நீங்கள் காட்டித்தராத வழிமுறைகளை செய்தார்கள், சுன்னத்தை விட்டார்கள், சுன்னத்தை புறக்கணித்தார்கள், நீங்கள் சொல்லாத விஷயத்தை செய்தார்கள், சொன்ன விஷயத்தை செய்யவில்லை, இவர்களுக்கு இந்த நீர் தடாகத்திலே தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடையாது. இதை விட ஒரு துரதிருஷ்டமான சூழல் என்ன இருக்கிறது? இப்ப எல்லா விதத்திலையும் பார்த்தால், சுன்னத்தான வழிமுறைகளை நாம் தெரிந்து பின்பற்றினால் உடல் ஆரோக்கியம், நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த ஜும்மா பயானில் சொல்லப்பட்ட தகவலை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னொரு வகை நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கப் போகிறது. எது தேவை? அல்லாஹ் நமக்கு அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். எல்லா விஷயத்திலையும் ஆய்வு செய்கிறோம், ஆலோசனை செய்கிறோம், கருத்து அந்த சம்பந்தமாக பேசிக்கொள்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ்வதிலே மட்டும்தான் இருக்கிறதே தவிர பேச்சிலேயோ அல்லது இன்ன பிற சில ஒரு சில விஷயங்களை செய்வதன் காரணமாக கிடையாது என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய காலத்திலே மன இச்சைக்கு அடிபணியாமல், சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுக்காமல், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வாழ்க்கை வழிமுறைகள் இந்த உலகத்திலே மறு உலகத்திலும் சிறந்த என்று சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. ஆஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லா பாரக்கல்லா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வனஃபனா வையாக்கும் ஃபில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் பர்ரு ரவூஃபு ரஹீம் ரப்புன் ஹலீம்.